விவசாய மரபா இருக்கட்டும், போர் மரபா இருக்கட்டும், எல்லா மரபுகளும் இதுல இருந்தா வந்தது. புரியுதுங்களா? அப்ப இந்த உண்மையை நீங்க விளக்கி சொல்லாம, ஏற்கனவே ஒரு கூற்றுல சிவன் கூட சாம்பவ பரையர் தான் சொல்றேன். அப்ப ஏனென்றால் சிவன் வாழ்ந்த காலகட்டத்தில் வேற சமூகங்கள் இல்ல, வேற தொழில் வழி குளங்கள் இல்ல. அப்ப அவர் கண்டிப்பாக பறையராக இருந்திருப்பார். அப்ப இதை வந்து நாங்க முன்வைக்கிறோம். அப்ப இதை முன்வைக்கும் போதுதான் பறையர்களுக்குமே, ஓ இதுதான் வரலாறு, இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க. இந்த வரலாற்றை பேசும்போது எப்படிங்க நான் சாமியா கும்பிடுற ஒரு சமூகத்தை சார்ந்த நான் எப்படி இழிவா பார்க்க முடியும்? இந்த புரிதல் இல்லாம போன காலகட்டத்தினால இடையில வந்த புரிதல், தவறான புரிதல்.